ஜெபம் செய்வோம், மகிமை நல்ல ஆண்டவரே, மகத்துவம் நிறைந்தவரே, உம்மை போற்றுகின்றோம், துதிக்கின்றோம். இந்த மகிமையான காலை வேளையிலே உம்முடைய திருசன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்து உம்மை ஆராதிக்கவும், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர், திருமையான ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருப்பீராக. அன்றைக்கு பூட்டிய வீட்டிற்குள் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிய அதே ஆண்டவர் எங்கள் மத்தியிலேயும் கடந்து வரும்படியாய் என்று ஆடுகின்றோம். இந்த அருமையான ஆராதனையை எங்களோடு இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆஸ்ரூதிக்க வேண்டும் என்று ஆடுகின்றோம். தேவன் தாமே இந்த அருமையான திருவிருந்த ஆராதனையிலே அப்பத்த பிட்கையிலே உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து பாமாலை 15 ஆராதனை கீதங்கள் 411 பாடுவோம். பாமாலை 15 ஆராதனை கீதங்கள் 411 பாடுவோம்.
விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராய் கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியினேவதலால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். தேவன் திருவிழா பற்றி சொல்லிய வார்த்தைகள் ஆவன, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்கான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்குடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கணாயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தமது நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியெல்லாம் நடப்பிப்பாயாக. ஏழாம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால்
கர்த்தர் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஜபம் பண்ண கடவோம். உயிர் தெளிந்த திருநாளுக்கு பின் வரும் முதலாம் ஞாயிறு சுருக்கு ஜபம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, எங்கள் பாவங்களுக்காக மறிக்கவும் நாங்கள் நீதிமன்றாவதற்காக உயிர் தெளிந்திருக்கவும் உமது ஒரே பிறன குமாரனை தந்தருளினரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களில் காணப்படுகிற அவிசுவாசம் அறியாமை ஆகியவற்றை நீக்கியிருளும். நாங்கள் கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன் என்கிற விசுவாசத்தோடு கூட அந்த விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருக்கவும் காணாதிருந்தும் அவரை விசுவாசித்து பாக்கியவான்களாக திகழவும் எங்களுக்கு கிருபை தாரும். யாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அமருவோம். நிருபவாக்கியம் வாசித்து கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருபவாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் 15 வசனம் முதல் 23 வசனம் வரை அடங்கியிருக்கிறது. கொலோசேயர் முதலாம் அதிகாரம் 15 வசனம் முதல். இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தரிசுவரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் ஒன்றின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கத்தத்துவங்களானாலும் துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் ஒந்தினவர்.
எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. உண்மை அந்நியராயும் துர்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாக்கும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கன்றே பவுலாக்கிய நான் ஊழியக்காரனானேன் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிறுவ வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக யாவர் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20:24 முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 20:24 முதல். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். வானத்தையும் பூமியையும்
தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் சேர்ந்து பாமாலை 126 ஆராதனை கீதங்கள் 522 பாடுவோம். பாமாலை 126 ஆராதனை கீதங்கள் 522 பாடுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன். தயவுசெய்து அமர்வோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. தேவன் நம்மை இந்த அருமையான நாளிலே அவருடைய ஆலயத்திலே கூட்டி வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நம்ம கிருபை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நாம் தோத்திரம் செலுத்துவோம். இம்மட்டுமாக
நமக்கு ஜீவன் சுகம் பலன் யாவை தந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக அவருடைய சன்னிதானத்திலே அவரை நோக்கி பார்க்கும்படியான நல்ல தருணங்களை தந்து கொண்டிருக்கையாக ஆண்டவருக்கு நாம் தோத்திரம் செலுத்துவோம். இந்த அருமையான நாளிலும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆண்டவரை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத வசனம் பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 20:28. யோவான் 20:28. தோமா இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன பேசுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன்? என்னுடைய வாழ்விலே நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்ன? உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உம்முடைய வார்த்தை வழியாக எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்மை அவருடைய வார்த்தைக்கு நேராக அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே தேவன் நம்மிடத்தில் இடைப்படுவார். உண்மையாய் தம்மை நோக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆண்டவரிடத்திலே முழு மனதோடு கூட உண்மையாக ஆண்டவரே என்னிடத்தில் பேசும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கின்ற போது, கேட்கின்ற போது, அவர் நமக்கு அருகாமையில் வந்து நம்மோடு கூட பேசுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய இருதய கதவை திறந்து கொடுப்போமா? அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்போமா? அர்ப்பணிப்போம். நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த மகிமையான வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களிடத்தில் பேசுவீராக. நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை, உமது சித்தத்தை உம்முடைய வார்த்தையினாலே எங்களிடத்தில் வெளிப்படுத்தும். இப்பொழுது நாங்கள் காத்திருக்கிறோம், நீர் எங்களிடத்தில் பேசுவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இஸ்ரேல் தேசத்திலே மோரியா என்கின்ற மலையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த மோரியா மலை அடிவாரத்திலே அநேக மரங்கள் உண்டு. அநேக மரங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மரம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த குறிப்பிட்ட மரம் என்ன என்று சொன்னால், மர் என்கின்ற ஒரு மரம். இந்த மரம் பார்ப்பதற்கு ஒரு கட்டையான மரம், அவ்வளோ உயரமாக வளரக்கூடிய மரம் அல்ல. வெறும் 12 அடிகள் தான் இந்த மரம் வளரும். ஒரு சிலர் அதை செடிகள் என்று சொல்கிறார்கள். அந்த செடியிலே மஞ்சள் நிற பூக்களோடு கூட திராட்சை கொத்து போல பழங்கள் அங்கே பழுக்கும். இப்படி பார்ப்பதற்கு அழகாய் காணப்பட்ட அந்த மரமானது மனிதர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு மரமாய் காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், யூதர்களுடைய வாழ்விலே ஒரு வழக்கம் உண்டு. இஸ்ரவேலர்கள் கூடார பண்டிகை அப்பொழுது நற்கனிகளை தேடி மலை அடிவாரங்களுக்கு செல்வார்கள். அங்கே காணப்படுகின்ற கனிகளை, பழங்களை பறித்து கொண்டு கூடார பண்டிகைகளை அதை வைப்பதற்காக அவர்கள் கடந்து வருவார்கள். இப்படி கடந்து வருகின்ற சமயம் ஒலிவ பழங்களை பறிப்பார்கள், அத்திப்பழங்களை பறிப்பார்கள். இப்படி அனைத்து பழங்களையும் பறித்து அவர்கள் அந்த கூடார பண்டிகை எடுத்து செல்வார்கள். ஆனால் இந்த மர் என்கின்ற மரத்தில் காணப்படுகின்ற கனிகளையோ அவர்கள் அசட்டை பண்ணுவதில்லை. அதை வெறுத்தார்கள், ஒதுக்கி தள்ளினார்கள். இந்த மர் என்கிற மரம் தனக்குள்ளாக கவலை கொண்டது. ஏன் என்னை மாத்திரம் எல்லாரும் ஒதுக்குகிறார்கள்? ஏன் என்னை மாத்திரம் எல்லாரும் ஒதுக்கி தள்ளுகிறார்கள், வெறுக்கிறார்கள் என்று சொல்லி தனக்குள்ளாக கலங்கி கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த இடத்திலே
ஒரு தகப்பனும் ஒரு மகனும் வந்தார்கள். அந்த மகன் ஓடி சென்று அந்த மர் என்கிற மரத்தின் கனிகளை பறிக்க முயன்றான். அப்பொழுது அவனுடைய தகப்பனார் அந்த மனிதனை அடித்து அந்த மகனை அடித்து, எதற்கு அந்த கனிகளை பறிக்கின்றாய், அந்த கனிகள் ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லி திட்டினார். இந்த மர் என்கிற மரத்திற்கு உள்ளத்திற்குள்ளே ஆழ்ந்த கவலை. ஒருவரும் என்னை கண்டுகொள்ளவில்லை, இந்த சிறுவனாவது வந்து என்னுடைய கனிகளை பறிப்பதற்காக ஓடி வந்தான், அவனையும் அவனுடைய தகப்பனார் அடித்து விடுகிறாரே என்று சொல்லி கவலை கொண்ட பொழுது அந்த தகப்பனார் அந்த சிறுவனுடன் கூறினாராம், இந்த மரத்தின் கனிகளை நாம் புசிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த மரத்தின் கனி மிகவும் கசப்புத்தன்மை வாய்ந்தது, அதை சாப்பிட்டால் நம்முடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி அந்த தகப்பனார் சிறுவனிடம் கூறினாராம். உடனே அந்த அருமையான மரம், மர் என்கிற மரம் அப்போதுதான் உணர்ந்தது, நம்முடைய கனியை புசிப்பதற்கு இந்த மனிதர்களால் கூடாது, அவ்வளோ பெரிய ஒரு கசப்புத்தன்மை வாய்ந்த ஒரு பழம் என்பதை இந்த மர் என்கிற மரம் உணர்ந்தது. ஆனாலும் ஆண்டவரிடத்திலே கெஞ்சி மண்டாடின, ஆண்டவரே, நீர்தானே என்னை படைத்தீர், நீர்தானே என்னை உருவாக்கினீர், எல்லா மரங்களைப் போல நானும் மரங்களாக படைக்கப்பட்டனே, நான் ஏன் இப்படி தனித்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் முறையிட்டதாம். ஆண்டவர் சொன்னாராம், மரமே அமைதலாயிரு, காத்திரு என்று சொல்லி சொன்னாராம். ஆனாலும் அந்த மரம் தனக்குள்ளாக ஒரு கவலையோடு கூட, மிகுந்த கலவையோடு கூட, நான் ஏன் இப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எதற்காக நான் இப்படி வாழ வேண்டும், யாருக்குமே பயனில்லாத வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நான் ஏன் இப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு கவலையோடு கூட அந்த மரம் அழுது காணப்பட்டதாம். பாருங்கள், நாளடைவில் அந்த மரத்தின் கண்ணீர் மரத்தின் பிசினாக வெளியே வந்தது, மரத்தின் பிசினாக வெளியே வந்தது. அழுது கொண்டிருந்த அந்த மரம் ஒரு நாளிலே மனிதர்கள் தேடி வருவதை கண்டார்கள், மனிதர்கள் ஓடி வருகிறார்கள், தேடி வருகிறார்கள், எங்கே ஒரு மனம் வீசுகிறது, வாசனை வீசுகிறது, என்ன வாசனைன்னு சொல்லி தேடி வருகிறார்கள். அப்பொழுது மனிதர்கள் கண்டுகொள்கிறார்கள், இந்த மர் என்கின்ற மரத்தின் பிசின்தான் இவ்வளவு வாசனை வீசுகிறது என்று சொல்லி அந்த மர் மரத்தின் பிசினை எடுப்பதற்காக அநேகர் கூடி வந்தார்கள். தேவ ஜனங்களே, இந்த மர் மரம்தான் நாளடைவிலே ஆண்டருடைய பரிசுத்தலத்தில் வாசனை திரையமாய் பயன்படுத்தப்படுகின்ற வெள்ளை போலம் என்கின்ற ஒரு காரியம். யாத்ராகமம் 30:23-25 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்திலே அபிஷேக தைலத்திற்கு தேவையான 5 பொருட்களில் மிகவும் முக்கியமான ஒன்று இந்த வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னால், இந்த மர் என்கின்ற மரத்தின் பிசின். பாருங்கள், ஆண்டவரே எதற்கு என்னை படைத்தீர், யாருக்கும் உபயோகமில்லாத என்னை ஏன் படைத்தீர் என்று சொல்லி அந்த மர்மரமானது ஆண்டவரிடத்தில் மன்றாடின போது ஆண்டவர் சொன்னார், பொறுத்திரு, அமைதியாயிரு என்று சொல்லி. இப்பொழுது கண்டுகொண்ட அந்த மர்மரம், ஆண்டவரே நீர் மெய்யான தேவன், என்னை படைத்தது வீணாகவில்லை, என்னை நோக்கத்தோடு படைத்து நீ மெய்யாகவே தேவன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அறிக்கை பண்ணினதாம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் இதைத்தான் இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவரே மெய்யான தேவன், ஆண்டவரே கிறிஸ்து என்று சொல்லி தோமா அறிக்கை செய்கின்றத வசனத்தை தான் இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன் என்கிற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரமானது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு காணப்பட்ட போது ஆண்டவர் அந்த மரத்திற்கு ஒரு தனித்தன்மை கொடுத்து எப்படி உயர்த்தினாரோ அதே போல் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையை கொடுத்து ஆண்டவர் உயர்த்துகின்றார். நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே நீரே தேவன், நீரே கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஜனங்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடினோம். தேவன் நமக்காக உயிர்த்தெழுந்து நம்முடைய மத்தியிலே வாசம் செய்கின்ற ஜீவனுள்ள தேவனாக வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் மற்ற மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இன்றைக்கும் நாம் ஒரு 3 அறிக்கைகளை
மூன்று நபர்கள் ஆண்டவரை பற்றி சொன்ன அறிக்கைகளை பார்த்து நாம் ஜெபிக்க ஆசிக்கின்றோம். முதலாவதாக என்னோடு கூட வேதாகம திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம், யாத்ராகமம் மூன்றாவது அதிகாரம் 13 முதல் 17 வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 3 அதிகாரம் 13 முதல் 17 வசனங்கள், அதில் 14 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அதற்கு தேவன், இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி மோசேயுடனே சொல்லுகின்றார். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த யாத்திரா 3 அதிகாரத்தின் முதல் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர் என்று சொன்னால், ஆண்டவர் மோசேக்கு முச்சடி நடுவிலே தரிசனமாகி, என் ஜனங்களுடைய உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன், அவர்களை அந்த எகிப்தின் கையிலிருந்து விடுதலையாப்பதற்கு உன்னை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபோது அந்த மோசே கேட்கின்றான், ஆண்டவரே, உம்மை பற்றி நான் அந்த மக்களுக்கு சொல்லுகின்ற போது அந்த மக்களிடத்தில் நான் என்ன சொல்ல வேண்டும், உம்மை நான் யார் என்று சொல்ல வேண்டும், அவர்கள் யார் அந்த ஆண்டவர் என்று கேட்டால் அவர்களுக்கு நான் என்ன பதில் கூற வேண்டும், உம்முடைய பெயர் என்ன என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்திலே கேட்டபோது ஆண்டவர் சொன்ன பதிலைத்தான் நான் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்படுவதை விரும்புவதில்லை, எகிப்திலே நொறுக்கப்படுவதை அவர்கள் அவதிப்படுவதை விரும்பவில்லை. ஆகையாலே ஆண்டவருடைய தாசன் மூலமாக மோசே மூலமாக அவர்களுக்கு ஒரு விடுதலையின் வாழ்வை கொடுக்கும்படியாக அனுப்புகின்றார். அந்த சம்பவத்தை நாம் எல்லாரும் அறிவோம். ஆனாலும் அந்த ஜனங்கள் யார் அந்த ஆண்டவர் என்று சொல்லி கேட்கின்ற போது நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை தேவன் மோசேக்கு உணர்த்துகின்றார். எப்படி என்பதை வாசித்தோம், இருக்கிறவராக இருக்கிறேன், ஐ எம் தட் ஹூ ஐ எம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. இருக்கிறவராக இருக்கிறேன், அவரிடத்து சொல்லு, நான் உங்களிடத்திற்கு வந்த உங்களுடைய ஆதி தந்தைகளாய் காணப்படுகின்ற ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அதே ஆண்டவர் இருக்கிறவராக உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூறு என்று சொல்லி மோசேயின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆகையால் முதலாவது இந்த மோசேயின் அறிக்கை ஜனங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும் வண்ணமாக, இந்த மோசேயின் அறிக்கை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளவனமாக அவனுடைய அறிக்கை காணப்பட்டது. தேவ ஜனங்களே, இன்றைக்கும் ஆண்டவன் நமக்கும் இந்த அறிக்கையை கொடுக்கின்றார். அன்றைக்கு ஆதியிலே அவர்களோடு இருந்த, ஆபிரகாமோடு இருந்த, ஈசாக்கோடு இருந்த, யாக்கோவோடு இருந்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அறிக்கை பண்ணுகின்றார். நாம் அறிந்து கொள்ளும் வண்ணமாக இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதோ என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஊரடங்கு நீடித்துக் கொண்டே போய்கின்றது. நாம் வீடுகளிலிருந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். தினக்கூலி நபர்கள் அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றாடம் சம்பாதித்தால் தான் அவர்களுக்கு அந்த ஒரு நாள் உணவு கிடைக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் வேலையில்லாது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேகம் உபத்திரவத்தின் காலம், நொறுக்கப்படுகின்ற காலம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே காணப்பட்ட போது அவருடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர்களுக்கு இறங்கினார். இறங்கி அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக வார்த்தை கூறப்படுகிறது, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆம், தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறவராக இருக்கின்றார், இருக்கிறவராக இருக்கின்றார். ஆதி பிதாக்களுடைய அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நம்மோடு கூட இருக்கின்றார்.
தேவன் நம்மத்திலே நம்மை விடுவிக்கும்படியாக நாம் இருக்கின்ற சூழ்நிலையை மாற்றும்படியாக நம்மை தைரியப்படுத்தும்படியாக அவர் நம்மத்திலே இருக்கின்றவராக இருக்கின்றார். ஆகையால் கவலை கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஒருவேளை மனதிலே துக்கத்தோடு கூட சஞ்சலத்தோடு கூட வாழ வேண்டாம். ஆண்டவர் நம்மிடத்திலே அவருடைய நாமத்தை சொல்லுகின்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று மோசே இஸ்ரவேல் கூட சொன்னது போல, இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு ஆண்டுடைய ஊழியக்காரர் மூலமாக கூறுகின்றார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்களுடைய சந்தோஷம் நிச்சயமாய் வரும் அதி சீக்கிரத்தில் என்று சொல்லி ஆண்டவர் உரைக்கின்றார். இது ஆண்டவர் அப்படி நாமத்தை அறிந்து கொள்ளுவனமாக கொடுக்கின்ற வார்த்தை. ஆக மோசையின் அறிக்கை ஜனங்கள் அறிந்து கொள்ள. ரெண்டாவதாக என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், கொலோசேயர் 15:23. கொலோசேயர் 15:23. அதில் 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ரெண்டாவதாக இந்த அதிகாரத்தில் பார்க்கின்ற போது பவுல் ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்கின்றான். பவுல் ஆண்டவரை குறித்து அவன் பெயர் கொடுக்கின்றான். அதை நீங்கள் வாசித்து பார்ப்பீர் என்று சொன்னால், 15:18 ஐந்து பெயர்களை ஆண்டவருக்கென்று கொடுக்கின்றான். 15:18 நான் வரிசையாக சொல்லுகிறேன், கவனியுங்கள். முதலாவதாக அதரிசனமான தற்சுரூபம் கொண்டவர். அப்படி என்று சொன்னால் தேவனுக்கு நிகரானவர், தேவனுக்கு நிகரான ஒரு சுரூபம் கொண்டவர். ரெண்டாவதாக சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆண்டுடைய வார்த்தை இப்படியாய் கூறுகிறது, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்பதற்கு மூல வேதாகமத்திலே அவர் வாரிசு, ஆண்டருடைய வாரிசு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆதியிலே இருந்த அந்த ஆண்டருடைய வாரிசாக இயேசு கிறிஸ்து கொண்டு வரப்பட்டார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக 17 எல்லாவற்றிற்கும் முந்தினவர். கிறிஸ்துவின் படைப்பு எப்போது காணப்பட்டதோ, ஆண்டருடைய செயல் இந்த உலகத்தை உண்டாக்கின போது எப்படி காணப்பட்டதோ, அந்த நேரத்தில் ஆண்டருடைய வார்த்தையாக மனுஷகுமாரன் செயல்பட்டார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் வீற்றிருக்கிறார், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லுகின்றான். நான்காவதாக நம்முடைய சபைக்கு அவரே தலையானவர், திருச்சபைக்கு அவரே தலையானவர், திருச்சபை எல்லாவற்றிற்கும் அவரே தலையானவர் என்று சொல்லி கூறுகின்றார். ஐந்தாவதாக மரித்தோரிலிருந்து எழுந்து முதற் பேரானவர். அப்படி என்று சொன்னால் யாருக்காகலாம் மரித்தாரோ, நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக மரித்தாரோ, அவர்கள் எல்லாரும் ஒரு நாளிலே உயிர்த்தெழுவார்கள் என்கின்ற காரியத்தை, உறுதியை இந்த வார்த்தையின் மூலமாக பவுல் நமக்கு கொடுக்கின்றான். ஆம் பிரியமானவர்களே, ஐந்து விதமான நாமங்களை, ஐந்து விதமான உறுதிப்பாட்டுகளை, ஐந்து விதமான அறிக்கைகளை பவுல் இங்கே கூறுகின்றான். இந்த கொலோசேயப் பட்டணத்தில் நிருபத்தை சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது கொலோசே திருச்சபையிலே ஒரு விதமான பழக்கம் காணப்பட்டது. ஒரு விதமான தீய பழக்கம் என்று சொல்லி கூறலாம், ஒரு விதமான தீய போதனை என்று சொல்லி கூறலாம். என்ன என்று சொன்னால், அந்த கொலோசே திருச்சபையிலே கள்ள போதகர்கள் உருவாகி அங்கே இருந்த திருச்சபை மக்களை, விசுவாசத்தினை சீர்குலைக்க செய்தார்கள். எப்படி என்று சொன்னால், கள்ளப்போதகர்கள் எழும்பி முழு இரட்சிப்படைவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணிப்பதோடு கூட மாத்திரமல்ல, அப்போஸ்தலரின் கொள்கைகளை கடைபிடிப்பதும் போதுமானதல்ல, மாறாக மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராக தேவ தூதர்கள் காணப்படுகிறார்கள், அவர்களையும் நாம் வழிபட வேண்டும்,
அவர்களையும் நாம் ஆராதிக்க வேண்டும் என்கிற தீய பழக்கத்தை அவர்கள் புகட்டினார்கள், போதனை செய்தார்கள். தேவதூதர்களை நாம் வழிபட வேண்டும். நாம் இரட்சிப்படைவதற்கு ஆண்டவரை மாத்திரம் நோக்கியிருந்தால் போதாது. நாம் இரட்சிப்படைவதற்கு இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்தால் போதாது. ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பாலமாக இந்த தேவதூதர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களையும் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தீமையான பழக்கலவக்கத்தை அந்த நாட்களிலே கொலோசே திருச்சபையிலே அந்த கள்ளபோதகர்கள் புகுத்தினார்கள். ஆகையால் தான் பவுல் இந்த முதலாம் அதிகாரத்தில் எழுதுகின்ற போது, கிறிஸ்துவே இந்த சபைக்கு தலையானவர், இயேசு கிறிஸ்துவே இந்த சபைக்கு தலையானவர் என்பதை மிக தெளிவாய் கூறுகின்றார். 18 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றுக்கும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த கொள்கையை, அதாவது அந்த கள்ளபோதகர்கள் கொண்டு வந்த கொள்கையை இந்த பவுல் நிராகரிக்கும்படியாக, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சொந்த இரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சபைக்கு தலையானவர், இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகம் அனைத்திற்கும் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகம் அனைத்தையும் படைத்தவர், நமக்கு இந்த தேவதூதர்கள் இடையிலே பாலமாக வேண்டாம், தேவதூதர்கள் மத்தியஸ்தராக நமக்கு வேண்டாம் என்கிற காரியத்தை அவன் அறிக்கை செய்கின்றான். எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாவற்றிற்கும் முதற் பேரானவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ற அறிக்கையை அந்த கொலோசே திருச்சபைக்கு பவுல் எழுதுகின்றான். பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது காரியம் எதை நிறுத்துகின்ற சொன்னால், அந்த கொலோசே பட்டணத்தார், கொலோசே ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே தம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக இந்த பவுல் இந்த அறிக்கையை கூறுகின்றான். ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும்படியாக இந்த காரியங்களை கூறுகின்றான். இன்றைக்கு நம்மத்திலும் அநேக தீமையான உபதேசங்கள் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து விட்டு வேறே உபதேசங்கள் நமக்குள்ளாக பரவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் கூறுகிறார், நானே கிறிஸ்துவுக்கு, அது கிறிஸ்து சபைக்கு தலையானவர், நானே திருச்சபைக்கு தலையானவர், நானே எல்லாவற்றுக்கும் முந்தினவர், நானே எல்லாவற்றையும் படைத்தவர் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கின்ற போது, ஆண்டவரை மாத்திரம் நம்மை மனதில் வைத்து அர்ப்பணிக்கின்ற போது, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கின்றார். பவுல் தன்னுடைய வாழ்விலே இதை அறிக்கை செய்கின்றான். எதற்காக என்று சொன்னால், ஜனங்கள் அர்ப்பணிப்பதற்காக. முதலாவதாக மோசே அறிக்கை செய்கின்றான், ஜனங்கள் அறிந்து கொள்ள. ரெண்டாவதாக இந்த பவுல் அறிக்கை செய்கின்றான், ஜனங்கள் அர்ப்பணிக்க. மூன்றாவதாக சிந்திக்கின்ற போது எடுத்துக்கொள்வோம், பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 24 வசனம் முதல் 29 வசனம் வரைக்கும் நமக்கு சுவிசேஷ பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கின்ற போது நம் அனைவருக்கும் தெரியும், தோமா என்பவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சந்தேகத்தோடு கூட கேள்வியை கேட்டான் என்று சொல்லி நம் அனைவருக்கும் தெரியும். யோவான் 20:25 வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய செயலை உணர்த்துகின்றான். பிரியமான தேவ ஜனங்களே, மூன்றாவதாக தோமாவின் அறிக்கையை நாம் வாசிக்க இருக்கின்றோம். தோமாவின் அறிக்கை, தோமாவை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் உயிர்த்து முன்பதாக அவர் சீடர்களை சந்திக்கும்படியாக கடந்து வருகின்றார், சீஷர்களுக்கு தரிசனமாகின்றார். அந்த தரிசனமான சமயத்திலே அங்கே தோமா இல்லை என்பதை வேதாகம் உறுதிப்படுத்துகின்றது. 24 வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், அந்த சீஷரோடு கூட தோமா என்பவன் இல்லை என்பதை சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட வேளையிலே அங்கே தோமா கடந்து வருகின்றான். மற்ற சீஷர் யாரும் கூறுகிறார்கள், சிலுவில் அறையப்பட்ட இயேசு, சிலுவில் அறைந்து அடக்கமண்ணப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்து எங்களுக்கு தரிசனமானார் என்று சொல்லி அவர்கள் சொன்ன போது இந்த தோமா நம்பவில்லை. என்னுடைய கண் கண்டால் ஒழிய, என்னுடைய கை தொட்டால் ஒழிய, என்னுடைய கையினாலே அவருடைய காயங்களை தொட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன், நீங்கள் ஒருவேளை நீங்கள் பொய் சொல்லலாம் என்கின்ற அவிசுவாசத்தை காட்டுகின்றான்.
பிரியமானவர்களே, எட்டு நாளைக்கு பின்பு அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அதே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பூட்டி அறைக்குள்ளே கடந்து வருகின்றார். கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி கூறுகின்றார். அந்த வேளையில் எல்லா சீடர்களும் இருக்கிறார்கள், தோமாவும் இருக்கின்றான். அப்பொழுது தோமா கேட்கவில்லை, ஆண்டவர் உம்முடைய கைகளை காண்பியும் என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்கின்றார். தோமாவே, உன் கையை நீட்டி என்னுடைய காயங்களை பார், காயங்களை தொட்டுப்பார், உன்னுடைய கையை நீட்டி என் விலாவை தொட்டுப்பார் என்று சொல்லி ஆண்டவரே கூறுகின்றார். உடனே அறிக்கை செய்கின்ற ஆண்டவரே, நீரே தேவன், நீரே என் ஆண்டவர், நீரே என் தேவன் என்கிற அறிக்கை அவன் அறிக்கை செய்கின்றான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் பூட்டி வீட்டிற்குள்ளே காணப்படுகின்றோம், வீட்டிற்குள்ளே அடைபட்டு காணப்படுகின்றோம், நமக்குள்ளாகவும் அவிசுவாசம் காணப்படுகிறது. என்றைக்கு இந்த சூழ்நிலை முடியுமோ, இன்றைக்கு இந்த ஊரடங்கு என்கின்ற காரியம் முடியுமோ என்கின்ற ஒரு அவிசுவாசத்தோடு கூட காணப்படுகின்றோம். ஆண்டவர் உங்கள் வீட்டிற்குள்ளே கடந்து வருகின்றார், உங்கள் வீட்டிற்குள்ளே கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி கூறுகின்றார். நம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே நீரே என் தேவன், நீரே என் ஆண்டவர் என்கிறதை அறிக்கை செய்ய வேண்டும். அன்றைக்கு அந்த மர் என்கின்ற மரம் அந்த பிசின் மூலமாக உலகம் அனைத்திற்கும் வாசனை கொடுத்த போது, ஆண்டவர் நீரே மெய்யான தேவன் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளவனாக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து அது வாசனை கொடுத்த அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வருகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், அவரே ஆண்டவர், கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன் என்பதை பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். ஆக இந்த தோமாவின் அறிக்கை ஜனங்கள் அறிவிக்க நமக்கு கொடுக்கப்படுகிறது, ஜனங்கள் அறிவிக்க சுவிசேஷமாய் அறிவிக்க கொடுக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இதே தோமாவின் அறிக்கையில் முடிவில் காணப்படுகிறது. ஆண்டவர் கூறுகின்றார், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீரே என் தேவன், நீரே என் இரட்சகர், நீரே என்னுடைய போதுமானவர், எல்லாவற்றிற்கும் போதுமானவர் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கின்ற போது ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். விசேஷமாக நாம் பாக்கியவானாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆகையால் தேவ ஜனங்களே, இந்த தோமாவை போல நீரே என் ஆண்டவர், நீரே என் தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்கின்ற போது பிற ஜனங்களும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டுகொள்வார்கள், பிற ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்வார்கள். மூன்று அறிக்கைகளை நாம் சிந்தித்திருக்கின்றோம். முதலாவது மோசேயின் அறிக்கை, ஜனங்கள் அறிந்து கொள்ள. ரெண்டாவது பவுலின் அறிக்கை, ஜனங்கள் அர்ப்பணிக்க. மூன்றாவது இந்த தோமாவின் அறிக்கை, ஜனங்கள் ஆண்டவரை அறிவிக்க. தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைப்பட்டார். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் வண்ணமாக யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை 77, ஆராதனை கீதங்கள் 74 பாடுவோம். கீர்த்தனை 77, ஆராதனை கீதங்கள் 74 பாடுவோம். பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே.
वेद वार्ते अम्मे समूह अर्पण पर्तन आम तगपने तोमा उम्मे आंदवेंदी अर्पणीतवन इंवी की कटान चेन्न महिलापूर तनये रक्तसाचियाई अर्पणीत तोमा अंत की विश्वासियाम उम्मे उम्मे कसवासिकटी उम्मे विश्वासियाम उलक सभव पार्त अंजुको आंडवर नीर मतलब आंडवर नीर मतलब पड़ता आंडवर युद्ध तिरच तलरी आंडवर अंत निकवर एपोद नोकी नीरवे अरिक्पन कृपे तार तकपने वो कुबा सुविशेष उम्मेपी पे मकूर नलवा तरबड़ाप तकपने उमे जीवन तंद मूंव उयुद इंकी जीवित कोई उमक तोत्र से अंकी आब्रहम आश्रदीर ईसाक आश्रदीर याकोव आश्रदीर अंडवन इंकी मतलब वाक पड़ी तकपने ये कलक कणवीर आंवर विशेष आंवर देस मंप इत कोरोना नो कृम अनेक जन से अमेरिका देसम इताली देसम स्पेन देसम इप्डी वेस अनेक जन इंडिया तकपने और विषय कणी पार्पी आंडवर देस मकड़े पावे कर्त मंडी आंवर जीवन को जबिक्र आंवर कोरोना नो कृम अल्पते विटे अगटपेट कोरोना पेरे केवन तोत्रम से आंवरे मतलब अतिशय से आंवर अब ये पड़ता आंडवर तकपने
எல்லாவுமானவ தகப்பனே ஆண்டவரே தேசத்தின் மீது கருணை புரிவீராக தேசத்தின் ஜனங்கள் மீது கர்த்தர் கருணை புரியும்படியாய் மன்றாடுகிறோம் தகப்பனே இப்படி எங்களுடைய இந்திய தேசத்திற்காய் மன்றாடுகிறோம் எங்களுடைய தமிழ்நாடு மாநிலத்திற்காய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே கர்த்தர் உமது உதவி கரத்தை நீட்டுவீராக ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் இந்த தொரணோ கொற்று தொற்று பரவிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது ஐயா செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே தகப்பனே இதை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதற்கு உம்முடைய ரத்தம் மாத்திரமே வல்லமை உண்டு ஆண்டவரே ரத்தத்திற்கு மாத்திரமே வல்லமை உண்டு ஆண்டவரே கர்த்து தயவு கூர்ந்து இறங்குவீராக உம்முடைய திருரத்தத்தை ஒவ்வொருமே தெளிப்பீராக எங்களுடைய மாநிலத்தின் மீது தெளிப்பீராக எங்களுடைய தேசத்தின் மீது தெளிக்கும்படியாக நாங்கள் மண்டாடுகிறோம் தகப்பனே ஆமாண்டவரே இந்த நோய் கிருமினாலே பாதிக்கப்படுகின்ற ஜனங்கள் தனிமைப்பட்டு காணப்படுகின்ற போது அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகுகிறார்கள் எல்லா ஜனங்களும் ஒதுக்குகிறார்கள் எல்லா ஜனங்களும் வெறுக்கிறார்கள் என்று சொல்லி வீட்டிலே முடங்கி கிடந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நீர் தேற்றுவீராக கரம் பிடித்து அரவணைப்பீராக ஆண்டவரே நானே உன் தேவன் கலங்காதே திகையாதே என்று சொல்லி ஆண்டவர் தேற்றும்படியாய் மண்டாளுகிறோம் தகப்பனே அப்படி ஆண்டவரே இந்த ஊரடங்கினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் தினக்கூலி நபர்களப்பா அன்றாடம் சம்பாதித்தாலும் அவர்களுக்கு ஆண்டவரே அன்றைக்குரிய உணவு ஆம் தகப்பனே அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே நன்மை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊரடங்கு ஆண்டவரே தளர்த்தப்பட வேண்டும் ஆமாப்பா அதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே தகப்பனே படிப்படியாக இந்த நோய் கிருமி ஆண்டவரே அழிக்கப்பட்டு முற்றிலுமாக நாங்கள் சுகமாய் ஜீவிப்பதற்கு தங்கள் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே இந்த ஊரடங்கு தளர்க்கப்பட்டு ஜனங்கள் தங்களுடைய வேலையை பார்த்து தங்களுடைய உணவை எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் மன்றாடுகின்றோம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தினக்கூலிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஜனங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்படியே ஆண்டவரே திருச்சபையும் பாதிக்கப்பட்டிருக்கிறதப்பா திருச்சபைக்கு தலைவராக திருச்சபைக்கு தலையாக நீர் இருக்கிற ஆண்டவரே தகப்பனே நீர் ஆளுகை செய்வீராக நீர் ஆட்கொள்வீராக உம்முடைய சித்தம் எதுவோ அதை நாங்கள் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே நீரே உம்முடைய சித்தத்தை திருச்சபையில் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம் தகப்பனே தர்மியான காலை வேளையிலே எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக அவருடைய மனதிலே காணப்படுகிற சஞ்சலங்கள் வருத்தங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தூர எழுதி போடுவீராக சிஷ்யமே ஆண்டவரே பலவீனப்பட்டவரை கர்த்தர் தாங்கும்படியே மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க ஒவ்வொருடைய முகங்களும் பிரகாசிக்கொண்டமாக தேவன் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துவீராக பெரியோர் சிறியோர் வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியே பேர்பராக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாக இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆதல் உண்டாக இந்த பரிசு சாக்கிரமந்தை வாங்கிக் கொள்ளுங்கள் அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவன் நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள் சேர்ந்து நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோம் சர்வ வல்லமையுள்ள தேவனே என் கர்த்தராயே சிதாவே சகலத்தை சிருஷ்டித்தவரே சகல மனிதருக்கு நியாயாதிபதியே உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கு தேவன் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி
சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாக நடந்ததுக்கு பிறகு யாவருக்கும் நமது இரட்சகராய் கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடுக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை இருத்தி உயர்த்தோங்க, நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு தோத்திரம் செலுத்த கடாவோ. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லம் நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரிற்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபனைத்தோடும் நாங்களும் உமது மகிமை நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி அபாத்திரமான நிலைமையை உணர்ந்து கொள்வோம். அமைதியாக தேவனிடத்திலே நாம் கிட்டி சேர்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழு குணிக்குழியும் பொறுக்குள்ள நாங்கள் பாத்திரல் அல்ல, ஆனாலும் தேவர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமா சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்றதுமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருளும். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரே, எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினரே. அவர் சிலுவையிலே ஒரே தினம் தம்மை தாமே ஏக வழியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிற்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினமல்லாமல் தமது அருமையான மரணத்தை
என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிடுகிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜபங்களை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமித்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைகூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்களாகும்படி கிருபை செய்திட வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு, தாம் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷரில் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் யாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும் முடிவு செய்யுங்கள் என்று திருவிழாம் பற்றினார். ஜபமன கடவோம் பரமண்டங்கள் நித்திய ஜீவியாயிருக்கிற சர்வ வல்லமை தேவனே, இந்த பரிசுத்த ரகசியங்களை ஏற்றதமாய் வாங்கியிருக்கிற எங்களை தேவரீர் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாய் திருசரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தினால் போஷித்ததற்காக உம்மை துதிக்கிறோம். தேவரீர் எங்கள் மேல் தயை கூர்ந்து கிருபா கடாட்சம் வைத்திருக்கிறதையும் உத்தம விசுவாசிகளின் கூட்டமும் உமது இயேசுகுமாரனுடைய ஞான சரீரமாகிய சபையில் நாங்கள் அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறதையும் அவருடைய அருமையான பாடுகளினாலும் மரணத்தினாலும் உண்டான புண்ணியத்தினாலே உமது நித்திய ஆயுதத்திற்கு நாங்கள் சுதந்திராயிருக்கிறதையும் இந்த நற்கருணினாலே எங்களுக்கு நிச்சயப்படுத்தினதற்காக முழு இதயத்தோடு எமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பரிசுத்த ஐக்கியத்தில் நிலைத்திருந்து நாங்கள் செய்யும்படி தேவரை நியமித்திருக்கிற நற்கிரியைகள் அவற்றை நிறைவேற்ற உமது கிருபை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னிட்டு மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம்.
அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ. சர்வ வல்லமுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதாலே கேட்ட வாக்கியங்கள் பலனற்றதாய் போகாமல் உம்முடைய நாமத்திற்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாக நன்னடக்கையாகிய கனிகளை கொடுக்கும்படி உம்முடைய கிருபையால் அந்த வாக்கியங்களை எங்கள் இருதயத்தில் பயித்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தை காக்கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைவு பாடலாக பாமாலை 250, ஆராதனை கீதங்கள் 646 பாடுவோம். பாமாலை 250, ஆராதனை கீதங்கள் 646.
தேவ சமாதானத்தோடே போகடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.